தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது கருமஞ்சள். இதன் தாவரவியல் பெயர் குர்குமா கேசியா என்பதாகும். இது ஜிஞ்சிபரேசிய குடும்பத்தினை சார்ந்தது. இந்த கருமஞ்சளை பற்றின ஒரு சிறப்பு தொகுப்பை இந்த வீடியோவோட பிற்பாதியில் லிங்கம் கார்டன்ஸ் அண்டு ஹெர்பல்ஸோட தலைவர் திரு சொக்கலிங்க பாலமுருகன் சொல்லியிருக்காரு. அதனால் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். வாங்க இந்த கருமஞ்சளை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த கருமஞ்சளானது 2 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. அடர்ந்த காடுகள் மற்றும் மலைகளில் அரிதாக காணப்படுகின்ற இந்த மூலிகையானது தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மிக குறைந்த அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வட இந்தியாவில் அதிக அளவில் பயிரிடப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதோட வேர்க்கிழங்கு தான் மிக அதிகமான மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதோட இலைகளுக்கிடையே தோன்றுகின்ற அந்த சிவந்த மலரானது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இதன் கிழங்கு கசப்பாக இருந்தாலும் மிக அதிகமான நன்மைகளை கொண்டுள்ளது. நம்மக்கிட்ட ஒரு மறக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத உண்மை இருக்குது. அதாவது கருப்பாக இருக்கின்ற மூலிகைகள்லாம் மிக அதிகமான நன்மைகளை கொடுக்கும். அது இல்லாமல் தீய சக்திகளை துரத்தும் ஒரு தன்மையை கொண்டுள்ளது. அது மாதிரி தான் இந்த கருமஞ்சளும் கருப்பாக இருந்தாலும் சரி, சாப்பிடும்போது கசப்பாக இருந்தாலும் சரி, இது அதிகமான நன்மைகளை கொண்டுள்ளது. இதில் அந்த மாதிரியான நன்மைகள் இருக்கிறதுக்கு காரணம் இதில் இருக்கிற வேதி எண்ணெய், மாவுச்சத்து, தாதுக்கள், கொழுப்பு, பசை, ரென்மின், ஜென்மாக்ரின், கார்டியோன், அல்கலாய்டுகள், குர்குமின், டானின் நிறமிகள், இதை மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது பின்வரும் மருத்துவ பயன்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பசியின்மையை நீக்கி பசியை தூண்டும். சருமத்தில் உள்ள பாதிப்புகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது. சொறி சிரங்குகளை அறவே அழிக்கும். தாய்மார்களுக்கு கரு வளர்ச்சி பெற இது உதவி செய்கிறது. மாதவிலக்கு பிரச்சனைகள் இருந்தால் இது முற்றிலுமாக குணப்படுத்தும். பிரசவத்திற்கு பின்னர் தாய்மார்களுக்கு இரத்தத்தினை சுத்தம் செய்வதற்கு இது பயன்படுகிறது. இருமலை சரி செய்யும். உடலில் உள்ள நச்சுக்களை அறவே அகற்றும். குடல் புழுக்களை அகற்றும். சிவப்பணுக்கள் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மூல நோய்களுக்கும் இது மருந்தாக பயன்படுகிறது. இன்னும் இதோட பயன்களை சொல்லிட்டு போனால் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஏராளமான பயன்களை கொண்ட இந்த கருமஞ்சளானது வீட்டில் வளர்த்தால் தீய சக்திகளும் உள்ளே வராது. நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அரிய வகை மூலிகையான கருமஞ்சள். இதனுடைய ஆங்கில பெயர் பிளாக் டர்மரிக். இதனுடைய பொட்டானிக்கல் நேம் குர்குமா கேசியே. வடகிழக்கு இந்திய பகுதியான அருணாச்சல பிரதேசத்தில் இது பெருவாரியாக வளர்த்துட்ருக்காங்க. அங்கே இயற்கையாகவே தட்பவெட்ப சூழ்நிலை அமைந்திருக்கிறதால அங்கே பெருமளவில் பயிரிட்டு வளர்த்துட்டு வராங்க. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா லிங்கம் கார்டன் அண்ட் ஹெர்பல்ஸ் இதற்காக செயற்கையாக தட்பவெட்ப சூழ்நிலையை உருவாக்கி இயற்கை விவசாய முறையில் இங்கே நாங்கள் பயிரிட்டு வந்துட்ருக்கோம். மக்களுக்கும் இதை குறைந்த விலையில் சேவை மனப்பான்மையில் அளிச்சுட்டு வரோம். இந்த கருமஞ்சள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி கொண்டது. அது மட்டுமல்லாமல் கேன்சர், டயபெட்டிக், தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் போன்ற பல எண்ணற்ற வியாதிகளை குணமாக்கக்கூடியது. இது தெய்வீக நம்பிக்கை உள்ளவர்கள் இதை காளியின் வடிவமாக பார்க்குறாங்க. காளி தெய்வம் எப்படி கெட்ட சக்திகளை முறியடித்து விரட்டுறாங்களோ அதேமாதிரி இதை ஒரு வாசு செடியாக வீட்டில் அமைச்சு இதை தெய்வமாக வணங்கி வராங்க. கருமஞ்சள் இது ஒரு நல்ல அருமையான அருமருந்து, இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம்.